திரு ஆர் என் ரவி அவர்களை சந்தித்து பாரதிய ஜனதா கட்சி இரண்டு முக்கியமான விஷயங்களை கோரிக்கையாக வைத்துவிட்டு வந்திருக்கின்றோம். நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் செஸ் ஒலிம்பியாட் நிகழ்ச்சிக்காக தமிழகத்திற்கு July 29, 2022 வந்திருந்தார். அவருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய மாநில அரசு தன்னுடைய பணியிலிருந்து தவறி இருக்கிறது என்கின்ற குற்றச்சாட்டை ஆதாரத்தின் அடிப்படையில ஒரு மெமரண்டத்துல கொடுத்துட்டு வந்திருக்கோம். குறிப்பாக பிரதமர் வந்திருந்த பொழுது நமக்கு தெரியும், நேரு உள் விளையாட்டு அரங்குல 150 நாடுகள்ல இருந்து வந்திருக்கக்கூடிய நிறைய நண்பர்கள் வந்திருந்தார்கள். அப்ப பிரதமருடைய பாதுகாப்புக்கு மிக முக்கிய ஒரு உபகரணமாக இருக்க வேண்டிய மாநில அரசினுடைய மெட்டல் டிடெக்டர்ஸ் எதுவுமே நிறைய மெட்டல் டிடெக்டர்ஸ் அன்னைக்கு வேலை செய்யல. குறிப்பா கையில வச்சிருக்கக்கூடிய ஹேண்டில்டு மெட்டல் டிடெக்டர், டோர் ஃப்ரேம் மெட்டல் டிடெக்டர் எல்லாம் பழுதடையாம பேருக்காக அதை காவல்துறை சில இடத்துல வச்சிருந்தாங்க. பிரதமருடைய விசிட் முடிந்த பிறகு மத்திய அரசினுடைய ஏஜென்சி மாநில அரசுக்கு ஒரு அறிவுறுத்தல் வழங்கியிருக்காங்க. இந்த மாதிரி செக்யூரிட்டி ஆடிட்ல நீங்கள் வைத்திருந்த மெட்டல் டிடெக்டர்ஸ் எதுவும் வேலை செய்யவில்லை, நிறைய மெட்டல் டிடெக்டர்ஸ், இது உடனடியா நீங்க ரொம்ப கம்பீரமா எடுத்து இதற்கான ஆக்ஷன் எடுக்கணும். இது எவ்வளவு பெரிய ஒரு வேதனையான விஷயம்னா, நம்முடைய பாரதத்தினுடைய பிரதமர் நரேந்திர மோடி ஐயா வரும் பொழுது பாதுகாப்புல மாநில அரசு இவ்வளவு பெரிய குளறுபடியை செய்யும்னா சாமானிய பொதுமக்களுக்கு எப்படி அவர்கள் பாதுகாப்பு அளிப்பார்? அது மட்டும் அவர்கள் மீது இருக்கும் பொழுது சில எஸ்பிக்கு உப்பு சப்பானியாக ஒரு லெட்டர் எழுதி இதற்கு காரணம் நீங்க தான் அப்படின்னு கடிதம் எழுதி கொண்டிருக்கின்றார்கள். அந்த கடிதமும் நம்ம கையில இருக்கு. அதனால் உடனடியாக மாநில அரசு இதற்கு பொறுப்பேற்று யாரெல்லாம் தவறு செய்திருக்கின்றார்களோ அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை.